நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி நான் உங்களிடத்தில் சுருக்கமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். கடந்த 4-5 மாதங்களாக நமக்கு நாமே என்ற ஒரு தலைப்பில் விடியல் மீட்பு பயணம் முடியட்டும் விடியட்டும் என்கிற அந்த உணர்வோடு இந்த பயணத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களில் பலர் நமக்கு நாமே பயணத்தை நான் நடத்துகிற அந்த நிகழ்ச்சியை பற்றி தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. கடந்த 4-5 மாதங்களாக, அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 20-ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பயணத்தை நான் தொடங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவு செஞ்சு தொடர்ந்து இந்த 4-5 மாதங்களாக தமிழகம் முழுவதும் அந்த பயணத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். 3 கட்டங்களாக ஏற்கனவே முடிச்சிட்டேன். 212 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த பணியை முடிச்சிட்டேன். மொத்தம் 234, இன்னும் 22 மிச்சம். அந்த 22ல் இந்த துறைமுக பகுதியில் நடக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 226, இன்னும் 8 இருக்கு, மிச்சம் 8 இருக்கு, 8 சட்டமன்றம் இருக்கு. நாளை காலையில் 51 போறேன், மாலையில் சேதாப்பட்டு போறேன். ஆனால் 5வது கட்டத்தில் ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்கிறோம். 3 கட்டம் எப்படி நடத்தணும்னா, இது 4வது கட்டம், 3 கட்டம் எப்படி நடத்தணும்னா, காலையில் 8 மணிக்கு முதல் நிகழ்ச்சியை தொடங்குவோம், மதியம் உணவுக்கு மாலை 5 மணிக்கு இடைவேளை விடுவோம், 1 மணி நேரம். அதற்கு பிறகு ஒரு 6 மணிக்கு தொடங்கினா 11 மணி 12 மணி, சில நேரங்களில் 1 மணி கூட இரவு முடிச்சிருக்கிறோம். ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 3 இடம் 4 இடம் போவோம். சைக்கிளில் போனேன், பைக்கில் போனேன், டிராக்டரில் போனேன், படகில் போனேன், நடந்து திருவழியாக சென்ற மக்களை போய் சந்தித்தேன். மக்களுடைய குறைகளை கோரிக்கைகளை கேட்டேன். விவசாய பெருகுடி மக்களை, நெசவாளர்களை, தொழிலாளர்களை, பாட்டாளி பெருமக்களை, தொழிலதிபர்களை, சிறு தொழில் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய நிர்வாகிகளை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, இளைஞர்களை, மகளிர்களை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும், சிறுபான்மை, பெரும்பான்மை, பிற்படுத்தப்பட்ட மக்கள், மீனவர் சமுதாயம், அதே மாதிரி மதுரைக்கு சென்றிருந்த போது சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் சந்தித்தேன். ஆக இப்படி எல்லா தரப்பு மக்களையுமே சந்திச்சு வந்துட்டு இருக்கிறேன். வருகிற 12-ஆம் தேதி 234 சட்டமன்ற தொகுதிகளில் முழுமையாக இந்த பணியை முடிச்சிருக்கிறேன் என்கிற அந்த பெருமையை நான் பரப்புகிறேன். எனக்கே வியப்பா இருக்கு, இந்த பணியில் ஈடுபடுகிற போது நடக்குமா, முடியுமா, செய்ய முடியுமா, இதை முழுமையாக நிறைவேற்ற முடியுமா என்ற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்துச்சு. இந்த பயணத்தை முத முதல்ல நான் தொடங்கினப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஏதோ கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஷூட்டிங் போகிற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, பிடிக்காதவங்க, நாளைக்கு நான் தான் முதலமைச்சராக வருவேன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க நீங்கள் நாட்டில், அவங்களுக்கு தான் அதிகம் ஆத்திரம் வந்துச்சு. அதே மாதிரி பத்திரிகைகளே சில பேர் கிண்டல் பண்ணாங்க, தொலைக்காட்சியில் கூட இது விவாத பொருளாக்கு நடத்தினாங்க. இப்போதான் தேர்தல் வந்துருச்சா, இப்போ தான் நமக்கு நம்ம எங்கிட்ட நினைப்பு வந்துச்சா, இப்போ தான் மக்களை சந்திக்க வரீங்களா அப்படின்னு கூட கிண்டல் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதே தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது தொகுதியில் எப்படியெல்லாம் என்னை ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றுகிறேன் போது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதே சென்னை மாநகரத்தில் 2 முறை மேயராக இருந்தேன். திமுக ஆட்சி இருந்தப்போ மேயராக இருந்தேன், அதிமுக ஆட்சி இருந்தப்போ மேயராக இருந்தேன். ஆக திமுக ஆட்சி இருந்தப்போ மேயராக இருந்தப்போ என்னென்ன பணிகள்லாம் செஞ்சேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் 2வது முறையும் அதிமுக ஆட்சியில் நான் வெற்றி பெற்றேன், இல்லைனா நான் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தேன், துணை முதலமைச்சர் அந்த பொறுப்பை ஏற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ குளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படி போய் நான் மக்களை சந்திக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அதே மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த நமக்கு நாம பயணத்தை நடத்திட வேண்டும் என்று நான் முடிவு செஞ்சு அந்த பணியில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன்.
ஆனால் கிண்டல் செஞ்சவங்க, விமர்சனம் பண்ணவங்க, விமர்சனம் கேலி செஞ்சவங்க, கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ இந்த நமக்கு நாம பார்த்து பாராட்டுறாங்க. நீ பாருங்க எவ்வளவு தொலைக்காட்சி வந்திருக்கு பாருங்க, இதுல இருந்தே தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறுதுன்னு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட அண்மையில கூட்டினாங்க. அந்த பொதுக்குழுல ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசினாங்க. அந்த அரை மணி நேரத்துல 25 நிமிஷம் இந்த நமக்கு நாம பத்தி விமர்சனம் பண்ணி கதையெல்லாம் ஒப்பிட்டு பேசினாங்கன்னா, மக்களுடைய மனதில் மட்டுமல்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா மனசில் ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் இந்த நமக்கு நாம பயணத்தினுடைய வெற்றி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை பத்தி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்களே, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு அந்த அம்மா பேசுற உடனே என்ன வந்து பார்த்து கேட்டாங்க பத்திரிகை நிருபர்லாம். ரொம்ப அடக்கமா சொன்னேன், 25 நிமிஷம் அது நமக்கு நாம பத்தி பேசுற அளவுக்கு முதலமைச்சருடைய உள்ளத்திலே பதிஞ்சிருக்குன்னு எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னேன். காரணம் அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி மக்களிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். That first time any political party has taken such interest, keen interest in North Indian business community. Being vice president of one of the oldest association, that is the Madras Kirana Merchant Association, would seek your same support in future also, sir, in all our endeavor. Improvement requires in the area like infrastructure, basic amenities and better tax structure to compete with neighboring state and also with neighboring countries. And make Chennai and Tamil Nadu to be a better place to live in, as Chennai has already been selected for smart city. Let's all make it happen with your support and wishes you all the best, sir. Sanavadi avargal kurinargal Tamil Nadil anaitu edirkatchigalum inda namakku naamai thittathai patti pesukindrargal endradhu Tamil Nadil mattum illa all over India layum idha patti pesuranga. Neriya per North India la irundhu pesuranga enna idhu idhu pudusa edho seiraare enna seiraare அதனால என்ன இவ்வளோ இது இருக்கு நல்லா இது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தரவதி அவர்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்கிறார்கள் நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் நார்த் இந்தியன். நாங்கள் இங்கே வந்து 50 வருஷம் 100 வருஷம் மேலே ஆயிடுச்சு இங்கே வந்து, பட் இன்ன வரைக்கும் அந்த நார்த் இந்தியன் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க எங்களை. அந்த நிலைமை மாறணும். ஏன்னா இந்த மலைகளில் நாங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் கம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வி ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ரீச் தி டவுன் ட்ராடன் ஜோபி, அதனால் அதை வந்து மனதில் கொள்ள வேண்டும். தோன்றிய புகழோடு தோன்றுக என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தாங்கள் நாங்கள் எல்லோரும் கோரிக்கை வைத்தார்கள். நான் ஒன்று கோரிக்கை வைப்பது, எங்களுடைய குரு எப்பொழுதும் சொல்வார்கள், சொல்லும் செயலும் சேர்ந்து எங்கு நடைபெறுகிறதோ அங்கு எப்பொழுதும் இரவு இல்லை பகலாக இருக்க வேண்டும். நான் கேட்டுக்கொள்கிறேன், இங்கு தமிழ்நாட்டில் சொல்லும் செயலும் சேர்ந்து நடைபெற வேண்டும். இங்கு பகல் இருக்கக்கூடாது, எப்பொழுதும் உதய சூரியனே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்வதே செய்ய வேண்டும், செய்வதையே சொல்ல வேண்டும். அடுத்து நான் கேட்டுக்கொள்வது, இங்கே சவுகார்பேட்டையில் நாங்கள் ராஜஸ்தானிகள் நிறையாக இருக்கிறோம். பகவான் மகாவீரரை நாங்கள் வழிபடுகிறோம். எந்த ஒரு தேரிலாவது தெருவாவது பகவான் மகாவீரரது பெயரில் இருக்க வேண்டும். இது என்னுடைய வெகுநாள் நம்பிக்கை. ஏதாவது ஒரு கண்டிப்பாக நீங்கள் பகவான் மகாவீரர் தெரு ஒன்று எங்க அளிக்க வேண்டும். சவுகார்பேட்டை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்காரங்க ஒருத்தர் கூட வந்துட்டு குப்பையை வாரதே இல்லை. மூணு நாலு நாள் அப்படியே கிடக்குது. இதனால என்னாவது கொசு தொல்லை இந்த தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் சார். There are over 2000 traders here. How can you actually shift a market, sir? There has to be a logic behind. மாட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ட்ரைசைக்கிள் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு, ஆல் ஃபைன். வேர் இஸ் த லாஜிக்? வேர் வில் 1500 ட்ரேடர்ஸ் வில் கோ? ஐ திங்க் இஃப் இன் யோர் லீடர்ஷிப் இன் 5 இயர்ஸ், இட்ஸ் அச்சீவபிள் இன் 1 இயர், இன் 5 இயர் இஃப் யூ கேன் புட் மார்க்கெட் இன் பிளேஸ், வீ கேன் மேக் த மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் அவர் போர்ட். And you can see the biggest trade volumes coming here, which will in return give you the highest state tax.
Hope you understand that, sir. It values to our country because I am a citizen of Chennai, sir. 1,300 factories has left to the Gujarat and Maharashtra and Rajasthan and Delhi side, sir. That is our trade major problem. And one more problem for our non-resident of Rajasthan is, sir, we used to go to regularly to our Rajasthan to worship the our gods and a lot of temples are in Rajasthan. We got only weekly one train, sir, Jodhpur Express. Only one train, sir. For past 16 years, we are demanding through all the channels with the political people, all the, even from Rajasthan MPs, from Tamil Nadu MPs also. But we could not able to succeed in this, sir. So our humble request, sir, when will next Chief Minister of Tamil Nadu, our first humble request, sir, to request to the central government to introduce this regular train to Rajasthan through this Jodhpur Express to make a regularly every daily train, sir. So many people of Saukarpet are living in fear. The traders are also in fears. The morning they will be able to open the shop or not due to this ceiling and demolition problem. We would like you to take some care of this because in your rule only, in 1999, the first regulation scheme came into the scene. And we would like you to take some executive orders once you start ruling the state so that we can have one time solution for this problem. After that, you can fix the responsibility on the officials so that the further unauthorized construction can't take place. But now we can't live in fear like this. In the morning, when they go to open the shop is lock and seal. The people who are staying for past so many years in the building, they are thrown out of the house, and it is now seen that North Indian community is particularly targeted in this unauthorized construction. Yes, there are more than 3 lakhs buildings unauthorizedly constructed in Tamil Nadu, but the highest sufferers is our North Indian community. We would definitely like you to see that once you are in the rule, there's some type of solutions you have to make at any cost, sir. The harassment of Celtex. I can understand every people of businessmen, those who are sitting here, they have some harassment of Celtex, right? Everyone having the harassment of Celtex, you should regularize it. You should regularize, you should come in some form or like that. Whenever we take some material to somewhere, we will caught by Celtex person. What is this? On every corner we have some Celtex jeep. I was not able to understand, we are doing business here or we are the criminals. I don't understand. இங்க வந்த ஆளு 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா ஆச்சு. இப்போ பார்க்குற நிறைய பேருக்கு ரசன் கார்டு இல்லை. அங்கே ஊரில் வந்து ரசன் கார்டு கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே கொடுக்குறேன்னு சொன்னால் இங்கே போய் போயிட்டு ஒரு மாதமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 5 வருஷமா 6 வருஷம் 10 வருஷமா ஆயிடுச்சு. பட் ரசன் கார்டு கிடைக்கல நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து எலெக்ஷன் வர சமயத்தில் ஓட்டு போடுறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பட் அங்கே போகிற அந்த ஓட்டர் லிஸ்ட்லேயே வந்து பேர் இல்லை. அந்த மாதிரி இங்கே இருக்க நார்த் இந்தியன் ஆளுக்கே வந்து ஓட்டர் லிஸ்ட்லேயே வந்து நிறைய பேருக்கு பேர் இல்லை. இப்போ போகிற சமயத்தில் எந்த ப்ரூஃப் இல்லை, அந்த ப்ரூஃப் இல்லை, போயிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுத்தா கூட இது எஸ்டேட் ஆகுது, இன்னொரு ப்ரூஃப் வாங்கோ ரெண்டு ப்ரூஃப் வாங்கோ, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால ரசன் கார்டு ஓட்டர் லிஸ்டில் இருக்க பேருக்கு எல்லாருக்கும் பேர் இருந்தால் தான் அன்றைக்கி ஓட்டு போட முடியும். நம்மளுக்கு இந்த செய்திக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும் நன்றி. பெரிய கொடனுக்கு சரக்கு கொண்டு நிறுத்தத்தை உடனே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. டூ வீலர் நிறுத்த முடியல, எங்களுடைய வண்டி கடைக்கு எடுத்தாலும் கூட டூ வீலர் நிறுத்த முடியல. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, பார்க்கிங் ப்ராப்ளம். இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் அந்த கூலிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வசதி கொடுத்து வேறு ஷிஃப்ட் பண்ணி ஒரு இருக்கிறது இடம் கொடுத்தீங்கனாக்கா அந்த இடத்துல நாங்கள் வண்டி நிறுத்தி இது பண்ணலாம். நிறையா ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க ரொம்ப அடைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்காக. அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கூட கொடுத்து இது பண்ணாக்க எங்களுடைய வண்டி நிறுத்துறதுக்கெலாம் ஒரு சௌரியம் கிடைக்கும். சப்போஸ் ப்ராட்வே ஒன்வே பண்ணால் கூட எங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மிக்சி கிரைண்டர் எதுவுமே தேவையில்லை, எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு வாங்கிக்குவாங்க. எந்த ஒரு இலவச திட்டத்தையும் தாங்கள் நிப்பாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் உழைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த இலவச மிஷின் வாங்குறதுக்காக எல்லாருமே லைனில் போய் நிற்கிறாங்க. ரேஷன் கார்டில் தயவு கூர்ந்து அது தாங்கள் ஆட்சியில் அவாய்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். மிக சிறப்பான வகையில் உங்க கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிமார்களை தம்பி என்று அன்போடு அழைப்பார். தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் தங்கையா இருந்தாலும் வயதுல முதியவர்களாக இருந்தாலும் வயதுல இளையவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து உடன்பிறப்பு என்று அழைப்பார்.
அதுமாதிரி அவருடைய வழி தோண்டலாக அவருடைய வழி நின்று அவருடைய அறிவுரைகளை ஆலோசனைகளை பெற்று இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக என்னை நான் எப்பொழுதும் அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆக அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருக்கிறேன். ஆக உங்களை இனிமேல் இல்லை எப்பொழுதும் எங்களிடமிருந்து பிரித்து பார்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் விரும்ப மாட்டோம், தயாராகவும் இல்லை. நீங்களே விட்டால் கூட நாங்கள் இனிமேல் உங்களை விடப்படுறதில்லை. ரெண்டாயிரத்தி பதினாறு வந்தாச்சு, இன்னும் விரைவில் தேர்தல் வரப்போகுது, இடையில இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கு. ஆக மே மாதம் நடக்கிற தேர்தலில் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக போகுது. ஆக நிச்சயமாக இங்கே பேசினவங்கலாம் சொன்னீங்க, நீங்கள் தான் வரப்போகிறீங்க வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினீங்க. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களை விட அதிகமான நம்பிக்கை உங்களுக்கு தான் வந்திருக்கு. காரணம் அந்த நிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து ஆக வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்கு. இது உங்கள் சொந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இப்படி பொதுவான பிரச்சனைகளையும் நீங்கள் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. இங்கே பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மக்கள் கூடியிருக்கிறீங்க. உங்களையெல்லாம் காணுகிற போது இந்தியாவில் நீடித்து நிலைத்து வரும் வேற்றுமையில் தான் ஒற்றுமையை காண வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டால்தான் அது சுகமாக இருந்துட முடியும். ஒற்றுமையிலேயே ஒற்றுமையை கண்டு கொண்டிருந்தால் அது ஒன்றும் யூஸ்வல். ஆக வேற்றுமையிலே ஒற்றுமை காணுகிற போதுதான் அதில் ஒரு அலாதியான ஒரு சுகத்தை நாம் பெற்றிட முடியும். பல்வேறு மாநிலங்களிலிருந்து நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களிடத்தில் தோழர்களாக, நண்பர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, அண்ணன்களாக, தம்பிகளாக, சிறந்த நண்பர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களும் வட மாநிலத்தோடு கைகோர்த்து இன்றைக்கு உருவாகக்கூடிய பல கட்டமைப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரிய வகையில் உட்கட்டமைப்பு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் இன்னைக்கு ஒரு மெட்ரோ ரயில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் நிர்வாகிகளாக இருந்தாலும் அதில் அதிகமானவர்களுக்கு ஈடுபடுத்தி கொண்டக்கூடியவர்கள் யார் என்று கேட்டீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து வந்ததுக்கு அந்த நண்பர்கள் தான், அந்த தோழர்கள் தான், அந்த ஊழியர்கள் தான் அந்த பணியில் ஈடுபட்டார்கள் முத யாரும் மறுத்திட முடியாது. இன்றைக்கு பெரிய பெரிய கட்டுமான பணிகள் எல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய கட்டிடங்களை பார்க்குறோம், ஹோட்டல்களில் பார்க்குறோம், சினிமா தியேட்டர்களை பார்க்குறோம், வியாபார நிறுவனங்களை பார்க்குறோம். எங்கு பார்த்தாலும் நம் நாட்டினுடைய ஒற்றுமையை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அது ஒரு இலக்கணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, அதை விட அதிகமானவர்களுக்கு வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அதில் முழுமையான பங்கை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த கட்டிடம் உருவாகுவதற்கு அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அது நம்முடைய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கம்பீரமாக நமக்கு காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலையிலே புதிய தலைமைச் செயலகம் ஒன்றை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கட்டினார். அந்த தலைமைச் செயலகம் சென்னை மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டினார். அது இன்னைக்கு கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கு. அந்த கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருந்த போது நான் அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தேன். நானும் காலையில் போவேன், மாலையில் போவேன், இரவில் போவேன், சில நேரம் விடியற் காலையில். தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை வந்து பார்ப்பார் அந்த கட்டிடம் கட்டுகிற நேரத்தில். கலைஞரோடு நான் செஞ்சிருக்கிறேன், தனியாகவும் நான் போயிருக்கிறேன். அப்படி போகிற போதெல்லாம்
அங்க அதிகமான அளவுக்கு அந்த பணியில தொழிலாளராக ஈடுபட்டு இருந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரிசா மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமானவர்களுக்கு அந்த பணியில ஈடுபட்டு அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவர்களால் உழைத்து பாடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த வட மாநிலத்தை சார்ந்த தோழர்களுக்கெல்லாம் அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களை அந்த கட்டிடம் கட்டி முடித்ததுக்கு பிறகு அத்தனை தொழிலாளியையும் கூட்டி உட்கார வச்சு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணார், ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த விருதுல பாத்தீங்கன்னா தமிழ் பாட்டு மட்டும் இல்ல இந்தி பாட்டும் பாடப்பட்டுச்சு. ஆக அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி இருக்கிறார். இதையெல்லாம் இங்க சொல்லுகிறதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வட மாநில தொழிலாளர்களும் தமிழர்களாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் எந்த அளவுக்கு இலக்கணமாக இணக்கமாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. வட மாநிலத்திலிருந்து இன்றைக்கு வர்த்தக ரீதியாக இங்கு வந்து தமிழர்களோடு சங்கமாகி இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவிற்கு உணர்வோடு இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வட மாநிலத்திலிருந்து வந்து இங்கு நகை வியாபாரம் தங்க வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் கூட எடுத்து சொன்னீங்க. குறிப்பாக காவல்துறையை பற்றி சொன்னீங்க. ஆக அந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இல்லை, ஏதோ இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பல இடங்களே நான் சொல்லியிருக்கிறேன், பல இடங்களில் நான் இதை குறிப்பிட்டு வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். அரசியல் தலையீடு இருந்தாலே அவங்க சிறப்பாக பணியாற்ற முடியாது. திமுக ஆட்சியில் அரசியல் தலையீடு இல்லைன்னு நான் முழுக்க சொல்ல மாட்டேன், இருந்திருக்கும், இல்லைன்னு மறுக்கலை, தெரிந்தோ தெரியாமலோ. அதுவும் ஒரு வட்டத்தில் ஒரு கவுன்சிலர் வந்துட்ட முதலமைச்சரை விட கவுன்சிலர் பெரியாளர் இருப்பான் அந்த ஏரியாவில். நான் யாரையும் கட்சின்னு சொல்லி சொல்ல விரும்பலை, கவுன்சிலர் வந்துட்டாவே அது மாதிரி வீட்டில் வாசலில் ஒரு செங்கலோ ஒரு கல்லோ ஒரு மண்ணோ கொட்டி வச்சா போதும் கதை க்ளோஸ். நான் மேயராக இருந்தேன் ரெண்டு முறை, ஆனால் நாங்கள் இருந்தப்போ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும், தெரிந்தோ தெரியாமலோ நடக்கக்கூடிய விவரங்கள் செய்தி என்னுடைய கவனத்துக்கு வருகிற போது அதை கட்டுப்படுத்தணும். ஆனால் இப்போ அதை கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா கேட்பதற்கு ஆள் இல்லை, பிரச்சனைகளை போய் சொல்வதற்கு கூட நாதி இல்லை. இங்கே கூட தமிழ் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி இங்கே பேசுகிற போது இங்கே எடுத்து சொன்னாங்க, அடிக்கடி உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு, ஏதாவது பிரச்சனைனா உங்களோட தொடர்பு கொள்ள வாய்ப்பு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு எல்லா வித வாய்ப்புகளும் ஏற்கனவே நான் குளத்தூர் தொகுதியில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி மட்டும் இல்லை சட்டமன்றத்தில் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தும் கிடையாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி வரிசையில் இருப்போம் சட்டமன்றத்தில், ஆனால் அந்தஸ்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சி இல்லாட்டினாலும் எதிர்கட்சி இல்லாட்டினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தான் ஆளுங்கட்சியாகவும் இருக்கு எதிர்கட்சியாகவும் இருக்கு. எப்படி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா, இந்த மழை வெள்ளம் வந்துச்சு அப்போ எப்படியெல்லாம் வந்து நாங்கள் பணியாற்றணும் என்பது உங்களுக்கு தெரியும். அமைச்சர் இந்த இந்த கூட்டத்தை கூட்டி குறைகளை கேட்குறவன் இது யார் செய்ய வேண்டிய வேலை? ஒரு அமைச்சர் செய்யணும், ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்யணும், ஆளுங்கட்சி எம்பி செய்யணும், அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து செய்யணும். ஆனால் செய்யல, அதனால் நாங்கள் செய்கிறோம், அதனால் எனக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு. எதிர்கட்சின்னா மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடணும் வாதாடணும், அதையும் நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அதனால தான் நான் அந்த உணர்வோடு இதை எடுத்து சொன்னேன். ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் உங்களை அழைச்சி கூப்பிட்டு பிடிச்சி பேசுகிறோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, இருக்கலாம், நான் இல்லைன்னு உங்களை ஏமாற்ற விரும்பலை, ஓரளவு இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் நான் இப்போ சொன்னேன், என்னுடைய குளத்தூர் தொகுதியில் 4.25 வருஷமாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னா, அங்கே வந்து வார வாரம் நான் அந்த பகுதிக்கு போகிறேன், என்னதான் வெளியூர் சுற்றுப்பயணத்துக்கு நான் போயிட்டு இருந்தாலும் மாதத்தில் 20 நாள் 25 நாள் நான் சுற்றுப்பயணம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சென்னையில் இருக்கிறப்போ தவறாமல் என் தொகுதிக்கு போயிடுறேன், பிரச்சனைகளை போய் நேரடியாக பார்க்குறேன், அலுவலகத்தில் போய் உட்காடுறேன், வாங்க பேசலாம் அப்படின்னு ஒரு தலைப்பில் எப்படி நமக்கு நாமே இந்த திட்டம் எப்படி உருவாச்சுன்னா அங்கேருந்து உருவாச்சு. அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் இது மாதிரி அசோசியேஷன் ஒவ்வொரு அசோசியேஷனையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வார்டையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பாகம் பூத் வரியாக இருக்கக்கூடிய பொதுமக்களை பொதுநலச்சங்கங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வாரத்துக்கு ஒரு நாளாவது எப்படியாவது அங்கே போய் உட்காந்து
அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் குறைகளை எல்லாம் கேட்டு அந்த குறைகளை கேட்கிற நேரத்தில் அதிகாரிகளுக்கு நான் அழைப்பு கொடுப்பேன் வர சொல்லி அவங்களுக்கு சேர் போட்டு வச்சிருப்பேன் பக்கத்திலே ஆனால் சேர்லாம் காலியாக தான் இருக்கும் யாரும் வரமாட்டாங்க பயத்தின் காரணமாக நான் அதிகாரிகளுக்கு கூட சொல்லலை பயம் வந்தால் அவங்க வேலை போயிடும் அதையும் மீறி ஒன்று ரெண்டு பேர் வந்தாங்க சில பேர் வந்தாங்க ஆக உட்கார வச்சு அவங்க குறைகளை கேட்டு பிரச்சனைகளை எந்த அளவுக்கு முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் சில அதிகாரிகள் நாங்கள் செஞ்சேன்னு சொல்லாதீங்க நீங்கள் சொல்லி தான் நாங்கள் செஞ்சேன்னு சொல்லாதீங்கன்னு சில பேர் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆக பல காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் 7810878 7810878 ஒரு செல் நம்பரை கொடுத்து அதில் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் இல்லாட்டினாலும் என்னுடைய வாய்ஸ் அதில் வரும் நீங்கள் பேசுகிறது அதில் பதிவாகிடும் டேப் ஆகிடும் உங்களுக்கு பதில் வரும் எங்களுடைய உதவியாளர் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து பிரச்சனைகளை கேட்பாங்க இப்படிலாம் வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 65000 கம்ப்ளைண்ட் மட்டும் அந்த ஃபோன்லேயே வந்திருக்கு வாங்க பேசலாம் அந்த 7810878 2.5 வருஷமாக நான் நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு டெலிஃபோன் நம்பர் அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னா 1100 0010 0010 0010 முதலமைச்சரோட தொடர்பு கொள்ள அம்மா தொடர்பு சேவை மையம் அம்மா சேவை மையம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ ஆட்சி போகிறப்போ சாகர் நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்கள அது மாதிரி முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்கன்னா சரி போராட்டிருக்கலாம் எல்லாம் முடிய போகுது இந்த 1100 நம்பர் கூட நல்லா செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சட்டமன்றத்தில் இந்த அம்மா வந்து உட்காந்த உடனே முதலமைச்சர் வந்து உட்காந்த உடனே 110 110 ஒரு அறிக்கையை படிப்பாங்க எதுவும் நிறைவேற்றது வரைக்கும் ஆக 110 பக்கத்தில் இன்னும் ஒரு பூஜ்ஜியம் போட்டிங்கன்னா 1100 அதுவும் நிறைவேற்றப்படுறது அதுதான் ஞாபகத்துவம் அதிகம் வச்சுருக்கிறாங்க ஆக இப்படித்தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஆக எதுக்காக நான் சொல்கிறேன்னா பேசலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி இன்னைக்கு மக்களை எப்படி தொடர்ந்து நான் சந்திச்சிருக்கணும் அது மாதிரி நமக்கு நாம் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் நடத்திட்டு இருக்கிறேன்னா ஏதோ தேர்தலுக்காக ஏதோ தேர்தலில் ஓட்டுக்கள் எல்லாம் வாங்கணும் வேண்டும் என்பதற்காக நடத்துக்கிறேன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் நிச்சயமாக இதே போன்ற நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து நடத்துவேன் நடத்தி மறுபடியும் குறைகளே கேட்டுட்டு இருப்பேன் நினைக்காதீங்க குறைகள்லாம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்க வருவேன் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தினால்தான் இப்போ வந்து நான் நிற்கிறேன் உங்க முன்னாடி நீங்கள் வரும்போதே வாசலில் நின்று என்னை வரவேற்று மகிழ்ச்சியோடு வரவேற்று ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் உங்களை எல்லாம் கை கொடுக்குற போது நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு மாலைகள் அணிவிச்சிங்க சால்வைகள் அணிவிச்சிங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டீங்க ஆக இந்த வரவேற்பு எனக்கு தந்திருக்கிறீங்கன்னு என்ன காரணம் நான் கேட்குறேன் 4.5 வருஷமும் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது ஆளுங்கட்சி எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அல்லது கவுன்சிலர்களோ யாராவது இது போல ஒரு நிகழ்ச்சி நடத்தி குறைகளை என்றைக்காவது வந்து கேட்டிருக்கிறாங்களா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கவங்க தான் வரணும் நான் இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் முதலாக 96 திமுக ஆட்சி இருந்தப்போ மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி மேயரே கிடையாது ஏற்கனவே இருந்துச்சு ஆனால் 23 வருஷமும் கார்பரேஷன் எலெக்ஷனே நடக்கலை சென்னையில் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் கிடையாது நான் மேயராக முதல் முதல்ல அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் முதல்ல மேயரான உடனே மாநகராட்சி கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு பேச்சு தயார் பண்ணேன் முதல் முதல்ல அந்த 100 பவுன் சங்கிலியை போட்டுக்கிட்டு அந்த அங்கேயே போட்டுக்கிட்டு அந்த செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு மேயர்னால் அதான் முந்தையெல்லாம் மேயர்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு தான் ஒரு மேயர் கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இப்போ அப்படி கிடையாது 5 வருஷத்துக்கு ஒரு மேயர் முதல் முதல்ல அந்த நான் தான் வந்ததுக்கு அதுவும் 1 வருஷம் அந்த மேயர் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா ஒரு ஜெயிச்சு வந்தோடனே அவருக்கு பாராட்டு விட நடக்கும் முடிஞ்சிடும் ஒரு 3 மாதம் அதுக்கப்புறம் அவர் சில நிகழ்ச்சிகள்லாம் போவார் அவர் அதில் ஒரு 3 மாதம் மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் முடிஞ்சிடும் 1 வருஷம் அதுதான் மேயர் வேலை ஒரு சவரில் பெரிய கடிலாக்கார் ஒன்று பெருசாக கம்பீரமாக வருவார் இதுதான் மேயருடைய வேலை ஒரு முதல் குடிமகன் வாங்க சென்னை மாநகரத்தினுடைய முதல் குடிமகன் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதினு சொல்கிற மாதிரி அது சென்னையில் முதல் குடிமகனானு கேட்டிங்கன்னா மேயர் தான் அதனால தான் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வணக்கத்திற்குரிய மேயர்னு வாங்க நாங்கள் மேயராக பொறுப்படுத்திக்கிட்டப்போ பதவி ஏற்றுக்கிட்டு பேசுகிறப்ப சொன்னேன்
நான் வணக்கத்திற்குரிய மேயராக இருக்க மாட்டேன், வணங்குவதற்குரிய மேயராக இருப்பேன் என்று சொன்னேன். சென்னை மாநகரத்தினுடைய முதல் குடிமகனாக இருக்க மாட்டேன், சென்னை மாநகரத்தினுடைய முதல் சேவகனாக இருப்பேன், பணியாற்றுவதற்கே சேவகனாக இருப்பேன் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு மாநகராட்சி கூட்டத்தில் பேசுறதுக்கு ஒரு பேச்சு தயார் பண்ணேன். அந்த பேச்சை சரியா இருக்கான்னு எதையும் தலைவர் கலைஞரிடத்துல போய் கொண்டு காட்டினேன். எதையும் தலைவரிடத்துல சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன். ஆக கலைஞரிடத்துல போய் கொண்டு காட்டினப்போ அதை படித்து பார்த்தாரு. ரெண்டு இடத்துல திருத்தம் பண்ணார். என்ன திருத்தம்னு கேட்டிங்கன்னா, மேயர் பதவின்னு போட்டிருந்தேன், அந்த பதவியை அடிச்சுட்டு பொறுப்புன்னு மாற்றினாரு. மாற்றிட்டே என்கிட்ட சொன்னார், ஏன் மாற்றணும் தெரியுமா, ஏன் பொறுப்புன்னு போட்டேன் தெரியுமா, நீ பதவி இல்லை, மக்கள் உனக்கு தந்திருப்பது, பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, பொறுப்போடு நீ பணியாற்றணும் என்று எனக்கு உத்தரவிட்டான். ஆகவே அந்த நிலையிலிருந்து தான் என்னுடைய கடமையை நான் ஆற்றியிருக்கிறேன். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்னும் அதிகமானவருக்கு பணியாற்றிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். காவல்துறை பிரச்சனைகள் பற்றி எடுத்து சொன்னீங்க, அடுத்து வணிக வரித்துறை அதிகாரிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொல்லைகளை பற்றியும் குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்ததும் முதல் முதல்ல அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும், உங்களுடைய சுதந்திரம் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குஜராத் பூகம்பம் ஏற்பட்டப்போ முதல் முதல்ல கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ 30 கோடி ரூபாய் அந்த மாநிலத்துக்கு நிவாரண நிதியாக வழங்கி வரும்போது உங்களுக்கு தெரியும். எனவே குஜராத் மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வடவா இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் முதலில் இந்தியர்கள் என்பது தான் நிஜம். அந்த எண்ணத்திலே தான் நாமெல்லாம் மனதிலே நிறுத்தி கொண்டு ஒருங்கிணைந்து வாழ்ந்துட வேண்டும், ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்துட வேண்டும். அதுதான் உங்களுடைய ஆசை மட்டுமல்ல, உங்களை எல்லாமே அழைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசையும் அதுதான். உங்களுக்கு ஒரு தொந்தரவு என்று சொன்னால் எனக்கு வந்த தொந்தரவு போலவும், அதேபோல் எங்களுக்கு ஒரு தொந்தரவு என்றால் அது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தொந்தரவாகவும் பாதித்து நமக்குள் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விடுக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த மாநிலம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதிலிருந்து இந்த மாநிலத்தை காப்பாற்ற உங்களுக்கும் உரிமை இருக்கிறது, அதேபோல் உங்களுக்கும் அந்த உரிய பங்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழக நலனுக்கு, இந்த மாநில நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மனதில் வைத்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்படுத்தி தருவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வெளியூர் சுற்றுப்பயணங்களுக்கு சில சமயங்களில் விமானத்தில் பறந்து செல்லுகிற போது, விமானத்தில் போய் கொண்டிருக்க போது எத்தனையோ நண்பர்களை நான் சந்திக்கிறேன், குறிப்பாக தொழிலதிபர்களை சந்திக்கிறேன், உங்களை போன்ற சில வியாபார பொதுமக்களை சந்திக்கிறேன், சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நண்பர்களை சந்திக்கிறேன். அவங்களை நான் சந்திக்கிறப்போ நான் சாதாரணமாக, ஏன்னா நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, மேயராக இருந்தப்போ அவங்களோட சில பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டது உண்டு, அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது உண்டு நிர்வாக ரீதியாக. எனவே அதை மனதில் வச்சுக்கிட்டு என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்குறோம். யாரை பார்த்தாலும் என்ன சௌக்கியமானு கேட்போம், நல்லா இருக்குன்னு சொன்னால் மகிழ்ச்சி இருக்கும், ஏதோ இருக்கம்பா என்று சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு. ஏன்னா தொழிலதிபர்களை சில நாள் சந்திக்கிறப்போ ஏதோ இருக்கும், என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், 4.5 வருஷமாக 4.5 வருஷமாக முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. சரி, அமைச்சர்களை பார்க்க வேண்டிதானே அப்படின்னு நான் திருப்பி கேட்பேன். உங்கள் துறையினுடைய அமைச்சர் ஒருத்தருப்பார், அவரை போய் சந்திக்கலாமே, அதுவும் வாய்ப்பு இல்லை. அவங்க சந்தித்தா அடுத்த நாள் அவங்க பதவி போயிடும். சரி, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையாவது சந்திச்சிங்களா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆக இந்த ஊழல் லஞ்சம் தவறு கூட ஒத்துக்கிறாங்க சில நேரத்தில் மக்கள், ஆனால் பிரச்சனைகளை கேட்பதற்கு கூட நாதி இல்லாமல் இன்னைக்கு இருக்கு. அதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கு வருது. அதனால தான் அந்த சகோதரிங்க பேசுகிறப்போ, எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற போது அதை தொடர்பு கொள்வதற்கு, உங்களோட தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி தருகிற போது நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சூழலை அமைத்து தருவதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக நான் பெற்றிருக்கக்கூடிய என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களிடத்தில் சொல்லணும்னா பெருமையோடு சொல்கிறேன். இனிமேல் மக்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை நீங்கள் தேடி செல்லக்கூடாது, உங்களை தேடி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் வரணும். அதான் மக்கள் பிரதிநிதி. அப்படி வந்தால்தான் நிச்சயமாக அவன் மக்களுக்கு பணியாற்றக்கூடியவனாக இருந்துவிட முடியும். ஆக அப்படி வருகிற போது உங்களுடைய பணிகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல விடை காண முடியும். ஆக அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நிலைதான் நான் நமக்கு நாமே பயணத்தில் ஈடுபட்ட நேரத்தில் நான் பெற்ற அனுபவம். ஆக அந்த அனுபவத்தை அடிப்படையாக வைத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிறது இந்த 8 சட்டமன்ற தொகுதி தான் நான் போக வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து மேயராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்து ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு நான் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தாலும் 100 எல்லா பிரச்சனைகளும் என் கவனத்துக்கு வந்துச்சா, என் சிந்தனையில் எட்டுச்சா, உள்ளத்தில் பதிஞ்சான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் அதனால தான் நான் நேரடியாக செலுத்துகிற போது ஒவ்வொரு தரப்பு மக்களையும் சந்திக்கிறப்போ அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆக 100 எல்லா பிரச்சனையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமையவிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மூலமாக அத்தனை பிரச்சனைகளையும் நிறைவேற்றுவதற்கான எல்லா பணிகளையும் ஈடுபட உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய சிறப்பான ஆதரவோடு நீங்கள் தரக்கூடிய அந்த உற்சாகத்தோடு நீங்கள் இப்போ வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊக்கத்தோடு அத்தனை பணிகளை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நிச்சயமாக இத்தோடு இல்லாமல் தொடர்ந்து அவ்வப்போது உங்களை சந்திக்கக்கூடிய நல்வாய்ப்பை நான் தொடர்ந்து பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து இன்னும் கேட்குறேன், இன்னொன்னே சொல்ல விரும்புகிறேன். 12 பேரை பேசுகிறேன்னு சொல்லி 25 பேர் உங்கள் குறைகளையும் பேசி அதுக்கு பிறகு நான் பேசுகிற பேச்சையும் கேட்டு போல பொறுமையாக உட்காந்துருக்கிறேன். என்ன காரணம், திமுக ஆட்சி 5 தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆக எதையும் செய்யாமல் எந்த பணிகளும் நாங்கள் ஈடுபடாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் எங்களை வர வச்சிருக்க மாட்டீங்க, முதல்ல வந்தே இருக்க மாட்டீங்க. அது வேற அப்படியே வந்தாலும் இப்படியெல்லாம் உட்காந்து பொறுமையாக இருந்து உட்காந்துருக்க மாட்டீங்க, என்னையும் பேச விட்டுருக்க மாட்டீங்க. துண்டை காணும் துணியை காணும் நான் ஓடி போயிருப்பேன், அதுதான் நடந்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து தெம்பாக மகிழ்ச்சியாக ஒரு பூரிப்பாக இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன்னா இன்னும் வெளிப்படையாக சொல்ல யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க, என்ன இப்படி பேசுகிறான்னு கொஞ்சம் திமிராகவே நிற்கிறான். இப்போ திமிராகவே நிற்கிறான், காரணம் 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ பணிகளை செஞ்சுருப்பீங்களே, சொன்னீங்க மேயர் இருந்தப்போ அதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்லலை. அப்படி சொன்னால் உங்களையும் நான் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றிக்கிற மாதிரி அது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம். தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் கூட நடந்திருக்கலாம், நிர்வாக ரீதியாக நடந்திருக்கலாம், நிதி பற்றாக்குறை காரணமாக நடந்திருக்கலாம், இல்லை அரசியல் ரீதியாக சில பேர் அதில் தவறாக கூட ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய திமுக ஆட்சி மூலமாக எந்த சிறு தவறுகள் கூட நடக்கக்கூடாது என்பதில் கண்ணு நிறுத்தமாக இருந்து அந்த அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, வருமான டேக்ஸ் பட்டாயம், சேல்ஸ் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் அதையும் தாண்டி ஒன்று சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லலை, ஏன்னா நான் தப்பாக நினச்சிட்டு போல நினச்சிட்டு சொல்ல நினைக்கிறேன். சில அரசியல்வாதிகள் கூட வசூலுக்கு வராங்க, டொனேஷன் வராங்க அப்படின்னு விரும்பி கொடுப்பது வேறு, ஆனால் கட்டாயப்படுத்தி வாங்குவது என்பது வேறு. எனவே அதையும் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, அதையும் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது என்னுடைய கவனத்திற்கு வருகிறது உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைத்தனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.